ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர் இந்த வீடியோவில் நம்ம வித்தியாசமாக ஆட்டுக்கால் சூப்பு அதிகமாக சாப்பிட்ருப்போம் ஆனால் கோழிக்கால் சூப்பு சாப்பிட்ருக்க மாட்டோம் கோழிக்கால் சூப்பு நிறைய பேர் சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் கோழிக்கால் சூப் சாப்பிட மாட்டாங்க கோழிக்கால் சூப்பு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கோழிக்கால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கோழிக்காலில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய எலும்புகளில் அதிகப்படியான விட்டமின்ஸ் நியூட்ரியன்ட்ஸ் கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிக்காலில் வந்து திசுக்கள் அப்புறம் எலும்புகளோடு சேர்ந்து அதில் வந்து கொலஜன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது இந்த கொலஜன் வந்து நான் சமையல் பண்ணும்போது ஜெலட்டினாக கன்வெர்ட் ஆகும் இந்த ஜெலட்டின் தான் வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் அமினோ ஆசிட் தான் வந்து ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம எடுக்கும்போது நம்மளோட மசில்ஸ் வந்து பில்ட் ஆகும் அதிகமாக ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே ப்ரோட்டீன்ஸ் எடுத்துப்பாங்க அதே மாதிரி இந்த கோழி காலையும் வந்து சூப் வச்சு சாப்பிடும்போது நமக்கு அதுலேருந்து அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கிது ஸோ இதுவும் வந்து ப்ரோட்டீனுக்கான ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக நம்ம வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் இருக்கக்கூடிய சில விட்டமின்ஸ் வந்து இதுலேயும் இருக்குது நியூட்ரியன்ஸ் இதுலேயும் இருக்குது நம்ம பர்டிகுலராக சொன்னோன்னா இரும்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் கே ஃபேட்டி ஆசிட் செலினியம் ஜிங்க் மங்க்னீஸ் இந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே இருக்குது இதை வந்து நம்ம சூப் செஞ்சு சாப்பிடும்போது நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் க்ரோத் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜாயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா எலும்போட ஜாயின்ஸ் அந்த எலும்போட ஜாயின்ஸ்கெலாம் வந்து அந்த ஜெலட்டீன் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு பொருள் நீங்கள் ஜெலட்டினை எடுத்துக்கும் போது உங்களோட ஜாயின்ஸ் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் ஏற்கனவே வந்து வழி இருக்கிற அந்த ஜாயின்ஸ்லாம் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம எல்லோரும் பயந்துட்டுருக்க ஒரு விஷயம் வந்து மூட்டு அலர்ஜின்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பிரச்சனைனா எந்தெந்த இடத்துலலாம் வந்து எலும்புகள் அந்த மூட்டுகளை சுற்றி வந்து தசைகள் வலுவிழுந்து இருந்தாலும் அந்த எலும்புகள் வலுவிழுந்து இருந்தாலும் அது வந்து வெளியில் வர ஆரம்பிச்சு ஸோ அந்த ஜாயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரமிச்சிடும் அப்படி விலக ஆரம்பிக்கிறது வந்து வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரமையாக ஏற்க ஏற்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு சத்து குறைபாடுனாலேயும் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்ற மூட் அலர்ஜி வந்து உருவாகலாம் இதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை வந்து கோழிக்கால் சூப்பில் நம்ம சாப்பிட்டோம்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்து பொருட்கள் வந்து அந்த மூட்டலர்ச்சிக்கு எதிராக வந்து போராடக்கூடிய தன்மை உடையது இதெல்லாம் தாண்டி கோழிக்கால் சூப் சாப்பிடும்போது நம்மளோட ஸ்லீப் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நிறைய பேர்த்துக்கு வந்து தூக்கமே வராது கோழிக்கால் சூப்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் கிளைசின் இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூங்கிறதுக்கான ஒரு மருந்தாக செயல்படும் நிறைய பேர் தூங்க வைக்கிறதுக்காகவே வந்து சைக்காலஜிஸ்ட் பார்ப்பாங்க அவங்கள வந்து தூங்க வைக்கிறதுக்கு நிறைய தெரப்பி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த கோழிக்கால் சூப் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த தூங்குறது வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஸ்லீப் வந்து அவங்களுக்கு நடக்கும் அதனால கோழிக்கால் சூப்பை வந்து அடிக்கடி வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்குங்க ஆட்டுக்கால் சூப் மட்டும் இல்லாமல் கோழிக்கால் சூப்பும் வந்து உடம்புக்கு நல்ல விஷயந்தான் அதனால் கோழிக்கால் சூப் செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோழிக்கால் சூப் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஏற்படும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையான கண்டென்ட் இருக்குது எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலோரி ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு கலோரி ஏறுறது வந்து தடுக்கப்படும் இதில் வந்து கலோரிஸ் கம்மி சத்துக்கள் வந்து அதிகம் அதனால கலோரி ரெஸ்ட்ரிக்டன் நடைபெற்று உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிற தன்மை வந்து இதனால் வருது அரைகரியிலிருந்து எடுத்துக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து உங்கள் உடம்புக்கு சேர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது உடல் கட்டமைப்பு செய்கிறவங்க மசில் க்ரோத் பண்ணுறவங்களாம் வெஜிடேரியனை விட்டுட்டு நான்வெஜிடேரியன் எடுத்துக்கிறாங்க அப்படி நீங்கள் நான்வெஜிடேரியன் நிறையா சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி சூப்பு வந்து சாப்பிட்லாம் அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான் எல்லாத்தையும் ஓவராலாக பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகப்படியான சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு பானமாக வந்து இந்த சூப்பு வந்து இருக்குது இந்த கோழிக்காலில் இருக்கக்கூடிய அந்த கொலஜன் அப்படின்ற பொருள் வந்து நம்மளோட சருமம் சீர்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சிரமத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை வந்து கோழிக்கால் சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு அந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம உடம்புல இருக்கிற இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு இந்த கோழிக்காலில் இருக்கிற அந்த கொலஜன் வந்து உதவுது நமது உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து இந்த கொலஜன் அப்படின்ற பொருளினால் வெளியேற்றப்பட்டு நம்மளோட உடல் வந்து பாதுகாக்கப்படுகிறது இதனால் நம்ம எலும்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கப்பட்டு நம்மளோட எலும்பு வந்து ரொம்பவும் வலுப்பெறுறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த சூப்பு வந்து கொடுக்குது உடலில் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதுகாக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம உடம்புல அதிகரிக்கிறதுக்கு இந்த கோழிக்கால் சூப் வந்து உதவுது நம்ம உடம்புல வந்து ஏதாவது காயம் ஏற்பட்டு நம்ம எங்கேயாவது வந்து கீழே விழுந்திருப்போம் அந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்னா இந்த கோழிக்கால் சூப் சாப்பிட்றதுனால அது எல்லாமே விரைவில் வந்து குணமாகும் நம்மளோட நகங்கள் மற்றும் பற்கள் ஈர்கள் எல்லாமே வலுப்படுத்துவதற்கான காரணிகள் வந்து இந்த கோழிக்கால் சூப்பில் இருக்குது காஃபி டீ இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க